வெளிநாடு சென்றார் கோட்டாபய. அதிரடி நடவடிக்கையில் மகிந்த. சீன நிறுவனத்திடம் மண்டியிடும் அரசாங்கம். இலங்கையில் புதிய எரிவாயுவில் ஏற்பட்டுள்ள சிக்கல். காலநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவித்தல். மகிந்த போலல்ல கோட்டாபய, ஆளும் தரப்பில் இருந்து வந்த தகவல். பெரும் ஆபத்தாக மாறி வரும் எலிக்காய்ச்சல், மாணவன் ஒருவர் பலி. பூஸ்டர் தடுப்பூசி பெற்றவர் சில மணி நேரத்தில் மரணம். உலகளாவிய உரிமைகளை ஒன்றெடுக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுங்கள். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அமைச்சர்களுக்கிடையில் இன்று காலை விசேட கூட்டம் ஒன்று இடம்பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இன்று காலை 10 மணியளவில் அலரி மாளிகையில் இந்த விசேட கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. இதேவேளை இந்த கலந்துரையாடலில் அமைச்சர்களான டலஸ் அழக பெரும, ரமேஷ் பத்ரன் மற்றும் உதய கம்மன்பில ஆகியோரும் கலந்து கொள்ளவுள்ளனர். இதன் காரணமாக இன்றைய தினம் அமைச்சரவை ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெறாதென அரசு தகவல்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனிப்பட்ட விஜயமாக சிங்கப்பூர் நோக்கி சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் பிரதமர் இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். சர்ச்சைக்குரிய சீன சேதன உர நிறுவனத்திடம் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ளும் முனைப்புகளில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. பாவனை குதவாத சேதன உரத்தை விநியோகம் செய்வதற்காக சீன உர நிறுவனம் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. குறித்த சீன நிறுவனத்தின் சேதன பசலையில் ஆபத்தான பொருட்கள் காணப்படுவதாக பரிசோதனைகளின் மூலம் அம்பலமாகியிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து குறித்த நிறுவனத்திடமிருந்து சேதன உரத்தை இறக்குமதி செய்வதனை அரசாங்கம் ரத்து செய்தது. தமது நிறுவனத்தின் சேதன உரம் தரமானது எனவும், ஏற்கனவே உரத்தை ஏற்றிய கப்பல் இலங்கையை அண்மித்துள்ளதாகவும் குறித்த சேதன உர நிறுவனம் குற்றம் சுமத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ள லிட்ரோ கேஸ் நிறுவனத்தின் சமையல் எரிவாயு உரிய தரத்தை கொண்டிருக்கவில்லை என தெரிய வந்துள்ளது. நேற்றைய தினம் லிட்ரோ நிறுவனத்திற்கு ஒரு கப்பலில் சமையல் எரிவாயு கொண்டு வரப்பட்டது. அவற்றை ஆய்வுக்கு உட்படுத்தியதில் வாசனையை அறிந்து கொள்ளும் பதார்த்தமான எத்தில் மெகெப்டனின் அளவு 15-17 இடையில் இருக்க வேண்டுமென்ற போதிலும் அதற்கு குறைந்த மட்டத்திலேயே அது இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதேவேளை இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி புரோபேன் மற்றும் பியூட்டன் விகிதங்கள் 29-69 என்ற அடிப்படையில் இருப்பதாக நம்பகத்தன்மையான தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சுயாதீன நிறுவனத்தின் பரிசீலனையின்படி இந்த எரிவாயுவில் புரோபேன் 33% இருப்பதென அறிய கிடைக்கின்றது. வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி நிலைமை காரணமாக சில பகுதிகளில் 75 mm வரையில் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் தென்பகுதியில் ஏற்பட்டுள்ள தாளமுக்க நிலையினால் தென்பகுதிகளில் முகில் கூட்டத்துடனான வானிலை நிலவும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கிழக்கு மத்திய ஊவா மாகாணங்களிலும் மாத்தரை, ஹம்பாந்தோட்டை மற்றும் புலனறுவை மாவட்டங்களில் 75 mm வரையில் ஓரளவு பலத்த மழை பெய்யும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வடமாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் பங்காளி கட்சிகளுடன் கலந்துரையாடுவதில்லை என லங்கா சமசமாய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திஸ்ம விதாரண குற்றம் சுமத்தியுள்ளார். தனக்கு வழங்குவதாக கூறிய அமைச்சர் பதவியும் இதுவரை வழங்கப்படவில்லை என தலவாக்கலை அக்கரப்பத்தனை பகுதியில் நேற்று தினம் இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், மஹிந்த ராஜபக்ஷ அரசு தலைவராக இருந்தபோது எம்முடன் கலந்துரையாடி சில தீர்மானங்களை எடுத்தார். ஆனால் அவ்வாறான நடைமுறையை நடப்பு அரசாங்கத்தில் காண முடியவில்லை. அதனால் அரசாங்கத்தில் உள்ள குறைபாடுகளை எமக்கு சுட்டிக்காட்ட முடியாமல் உள்ளது. இலங்கையில் கொரோனாவின் தாக்கம் வீரியமடைந்து வரும் நிலையில் தற்போது எலிக்காய்ச்சல் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது. நேற்று முன்தினம் முனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் எலிக்காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மருத்துவமனையின் வைத்திய அதிகாரி தனபால ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எதிமலை 60-ஆம் பிரிவு ஜெயமினிகம பிரதேசத்தைச் சேர்ந்த உதிமலை மகா வித்தியாலயம் 11-ஆம் தரத்தில் கல்வி கற்று வந்த WM முத்திக்க லக்மால் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். எலிக்காய்ச்சல் ஏற்பட்டு 14 நாட்கள் வரை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே குறித்த மாணவர் உயிரிழந்துள்ளார்.
வவுனியா பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுச் சென்ற குடும்பஸ்தர் ஒருவர் சில மணி நேரத்தில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா மகாரம்பைக்குளம் பகுதியில் உள்ள பொதுநோக்கு மண்டபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்றைய தினம் பூஸ்டர் தடுப்பூசியாக ஃபைசர் தடுப்பூசியை பெற்றிருந்ததுடன் இதன்போது ஏற்கனவே சினோஃபார்ம் 2 டோஸ்களையும் பெற்றிருந்தார். சுகாதார பிரிவினரின் அறிவுறுத்தலுக்கமைய தடுப்பூசியேற்றிய பின் சிறிது நேரம் அவ்விடத்தில் அமர்ந்திருந்துவிட்டு துவிச்சக்கர வண்டியில் வீடு நோக்கி சென்றுள்ளார். வீடு சென்று சில மணி நேரத்தில் திடீரென குறித்த நபர் உயிரிழந்துள்ளார். மனித வாழ்க்கையினை எளிதாக்கும் மதங்கள் மற்றும் உரிமைகளின் உலகளாவிய அம்சங்களை வென்றெடுக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மனிதர்கள், மொழிகள், மதங்கள் மற்றும் கலாச்சாரங்கள் ஆகியவற்றின் மூலம் தெற்காசிய நாடுகள் வளம் பெற்றுள்ளன. இந்த நாடுகளில் அடிப்படை சுதந்திரங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கும் பல சட்டங்கள் மற்றும் சட்ட பாதுகாப்புகளும் உள்ளன. மத மரபுகளின் ஆதரவு மனித உரிமைகளுக்கான அடிப்படையை வழங்குவது மட்டுமல்லாமல், மனித உரிமைகளின் தேவைகள் பல்வேறு மத மற்றும் கலாச்சார மரபுகளின் தார்மீக மற்றும் ஆன்மீக மொழிக்கு பரிமாற்றுவதற்கு காரணமாகின்றது. வெளிநாடு சென்றார் கோட்டாபய, அதிரடி நடவடிக்கையில் மகிந்த. சீன நிறுவனத்திடம் மண்டியிடும் அரசாங்கம். இலங்கையில் புதிய எரிவாயுவில் ஏற்பட்டுள்ள சிக்கல். காலநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவித்தல். மகிந்த போலல்ல கோட்டாபய, ஆளும் தரப்பிலிருந்து வந்த தகவல். பெரும் ஆபத்தாக மாறி வரும் எலிக்காய்ச்சல், மாணவன் ஒருவர் பலி. பூஸ்டர் தடுப்பூசி பெற்றவர் சில மணி நேரத்தில் மரணம். உலகளாவிய உரிமைகளை ஒன்றெடுக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுங்கள்.